அதாவது தமிழ் சினிமாவில் கடந்த 10 வருடங்களாகவே வசூல் சக்கரவர்த்தினா அது நம்ம தளபதி விஜய் தான் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வர்றாரு. நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, மற்ற லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மார்க்கெட் பிஸ்னஸ் ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். சமீபத்தில் திருவனந்தபுரம் கோட் படத்தோட ஷூட்டிங் போகும்போது எவ்வளோ பெரிய மாஸ் அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து அரசியல்வாதிகளே மிரண்டாங்க. இதோ இப்போ கில்லி படம் ரீ ரிலீஸ் ஆகி வசூலில் சக்க போர்டு போட்டுட்ருக்கு. ஸோ தமிழ் சினிமா 3.5 மாதமாக தவழ்ந்துட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்திட்டார். தன்னுடைய 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழைய படத்தின் மூலமே இதுதான் விஜயோட மாசு அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலங்காயுதம் அடைகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் விஜய் படத்துக்கு இந்த நிலைமையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதற்கு பின்னணியில் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஜய் படத்தோட தியேட்டர் ரியல் ரைட்ஸ் வந்து எவ்வளவு கோடிக்கு போகுன்னு நமக்கே தெரியும். அடித்து பிடிச்சி வாங்குவாங்க. அதே மாதிரி தான் சேட்டலைட் மற்றும் ஓடிடி இந்த ரைட்ஸ் வாங்குறது பார்த்தீங்கன்னா விஜய் படத்துக்கு மட்டும் இல்லை எல்லா மாஸ் ஹீரோ படத்துக்கும் போட்டா போட்டி நடக்கும். அதில் முதலிடத்தில் விஜய் படம் இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து விஜய் படங்களோட ஓடிடி மற்றும் சேட்டலைட் ரைட்ஸை வாங்குறதுக்கு போட்டி போடுறதில் முன்னணியாக திகழ்ந்தது சன் டிவி நிறுவனம் தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா விஜய் படத்தை குறி வச்சு வாங்கி தன்னுடைய டிவியில் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணி வேறு லெவலில் டிஆர்பி ஏற்றுவாங்க. ஸோ கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா சன் டிவி பிகில் படத்தை வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து தான் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 25 கோடி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் உரிமையை வந்து வாங்கினாங்க. ஆனால் இப்போது கோட் படத்துக்கு யாரும் அவ்வளவு பெரிய ஆர்வம் காட்டலை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. அதாவது சன் டிவி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் படம் அப்படின்னாவே அடித்து பிடிச்சி வாங்குறவங்க இப்போ என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா வேணும்னே கோட் படத்தோட ஓடிடி மற்றும் சேட்டலைட்ஸை வாங்காமல் பேக் அடிச்சிட்டாங்க. இதன் பின்னணியில் வந்து நமக்கே தெரியும் பச்சையான அரசியல் இருக்குது. ஏன்னா சன் டிவி, திமுக ஆப்போசிட்டாக விஜயோட தாவேகா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் அதாவது ஜி நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தை வந்து வாங்கிறதுக்கு போட்டி போடுவாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆனாலும் கூட எங்ககிட்ட இப்போதைக்கு ஃபண்டு கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா சுணக்கம் காட்டுறாங்களாம். கடைசியாக விஜய் டிகிட்ட டீல் பேசும்போது அவங்க சொன்ன தொகையை கேட்டு ரொம்பவே ஆடி போயிட்டாங்களாம் கோட் டீம். அது என்ன தொகை அப்படின்னா வெறுமனே 12 கோடிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கடுப்பான கோட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தேவையில்லை, யார் வந்து இந்த படத்தை அதிக விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவங்கக்கிட்ட விற்றுக்கலாம், அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாம். ஏன்னா ரிலீஸ் தேதிக்கு இன்னும் பல நாட்கள் இருக்குது, செப்டம்பர் 5 தான் ரிலீஸு. அதனால் இப்போதைக்கு கவலைப்பட தேவையில்லை. விஜய் அரசியலுக்கு வர்றதால இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத சினிமா ஆர்வலும் சமூக ஆர்வலும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் கோட் படத்தோட சேட்டலைட் மற்றும் ஓடிடி ரைட்ஸு எந்த நிறுவனம் வாங்குது, என்ன தொகைக்கு வாங்க போகிறாங்க அப்படின்னு.